ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 27ஆம் தேதியன்று, அதாவது திங்கக்கிழமையன்று, என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொண்டேன். கர்த்தர் என்னை எப்படி ரட்சித்தார், என்னை தேவன் எப்படி ஊழியத்திற்கு அழைத்தார் என்பதை குறித்த சாட்சி பகிர்ந்து கொண்டேன். யூடியூப் வாயிலாக கேட்ட அநேகர் எனக்கு திரும்ப பதில் கொடுத்திருந்தார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். அது எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்தது. இந்த சாட்சி அநேகருக்கு ஆசுதமாக இருந்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10 அதிகாரத்திலே 31ஆம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நாம் எதை செய்தாலும் கர்த்தருடைய மகிமைக்கென்று செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு அன்பு கட்டளை கொடுத்திருக்கிறபடியினால், நேற்று தினத்திலே, அதாவது 28ஆம் தேதி, எங்களுடைய பெத்லகேம் யாஷர் ஜெபக்குழுவிற்கு, ஜெப வீட்டிற்கு வந்திருந்த தேவ பிள்ளைகளோடு கூட நாங்கள் கர்த்தருடைய பந்தியை அனுசரித்தோம். திருவிருந்து ஆராதனை ஒட்டி பிள்ளைகள் என்னை வாழ்த்தினார்கள், வசனத்தை பகிர்ந்து கொண்டார்கள். அப்படி நான் அவர்களுக்கென்று பகிர்ந்து கொடுத்த அந்த தெய்வ செய்தியை உங்களுக்கு நான் இப்பொழுது வெளியிடுகிறேன். கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படட்டும். அது மட்டுமல்ல, நேற்று தினத்தின் மாலை நேரத்திலே எங்கள் பிலிப் பைபிள் காலேஜ் குடும்பத்தினர் எல்லாரும் இணைந்து அந்த ஜூம் ஆப் வாயிலாக கான்ஃபரன்ஸிலே என்னோடு கூட அவர்கள் பங்கு கொண்டார்கள், வாழ்த்தி ஜெபித்தார்கள். அந்த நேரம் மிகுந்த ஆசுதமாக இருந்தது. ஆகவே பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை அப்பொழுது நான் நேற்று மாலை நேரத்தில் நினைவு கூர்ந்தேன். பிலிப்பியர் 1:6 வாசிக்கு கேட்போமா? நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். உண்மையிலேயே என்னை நேசித்து எனக்காக ஜெபிக்கிற இது அருமையான பிலிப் பைபிள் காலேஜ் குடும்ப அங்கத்தினர்களுக்காகவும், மற்றும் யூடியூப் வாயிலாக செய்தியை கேட்டு எனக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற, ஜெபிக்க வாக்கு கொடுத்த எல்லா தேவ பிள்ளைகளுக்காகவும் நான் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து இந்த பிலிப் பைபிள் காலேஜ் ஊழியமானது, இதில் பகிர்ந்து கொள்ளப்படுகிற தெய்வ செய்தியானது அநேகர் காசுதமாக இருக்க நீங்கள் ஜெபியுங்கள், கர்த்தர் ஆசோதிப்பாராக. இப்பொழுதும் ஜெபத்தோடு நீங்கள் தொடர்ந்து கேட்க முடிக்க சொல்லுகிறேன். 1, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே முன்குறித்த தேவன் என்று எபேசியர் 1:4 சொல்லுகிற விதமாக, தேவன் நம்மை என்னை அப்படி முன்குறித்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கேளுங்கள், கர்த்தருடைய ஆசுவாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை அதிகமாய் ஆஸ்வதிப்பாராக. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். அருமையான பெத்லகேம் ஜெபக்குழுவில் இருக்கக்கூடிய திருச்சபை மக்களே, உங்களை கிறிஸ்துவின் நாமத்தை நான் வாழ்த்துகின்றேன். இந்த பிறந்தநாள் வைபவத்தை என்னோடு சேர்ந்து சந்தோஷமாய் கொண்டாட வாருங்கள் என்று அழைக்கும் பொழுது திருவிருந்து ஆராதனையும் இருக்கிறதுன்னு நான் உங்களிடத்தில் சொன்னேன். இந்த பிறந்தநாள் வைபவத்தில் திருவிருந்து என்பது தேவையா என்றால், அதற்கான சில ஆதாரங்களை காண்பித்து அடுத்த பகுதிக்கு வர விரும்புகின்றேன். வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? லூக்கா 2:11 வாசிக்க கேட்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை சொல்லும் பொழுது, இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற மணவாளன் அல்லது யூத ராஜ சிங்கம், ராஜாதி ராஜா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டி வந்த வார்த்தை இரட்சகர் என்பதாகும். ஆம், ஒருவேளை கிறிஸ்து பிறந்த தினத்தில் இரட்சகர் என்கிற வார்த்தை சிலுவை பாடுகளை அடிப்படையாய் கொண்டது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிக்கும் பொழுதே அவர் சிலுவை பாடு உள்ளடக்கி இரட்சகர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுமானால், ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், எந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்திலும் நாம் கிறிஸ்துவின் பாடுகளை நினைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். நாம் பிறந்து இன்றைக்கு சௌக்கியமாக இருக்கிறோம் என்று சொன்னால் ஒரே ஒரு முக்கியமான காரணம் கிறிஸ்துவின் இரத்தம் என்பதை மறக்கக்கூடாது. ஆகவே தான் இயேசுவின் பிறப்பை அறிவிக்கிற சமயத்திலேயே இரட்சகர் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறதை கல்வாரி பாடுகளை உள்ளடக்கிய வார்த்தை என்று சொல்ல விரும்புகிறேன். அது மட்டுமா? லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷத்தில் 9ஆம் அதிகாரம் லூக்கா 9ஆம் அதிகாரம் 58ஆம் வசனம் பாருங்கள். அதற்கு இயேசு,
நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். இங்கே அமர்ந்திருக்கிற எல்லாரும் கர்த்தர் நல்ல அருமையான இல்லத்தை கொடுத்திருக்கிறார், தங்கி இளைப்பார சந்தோஷமாய் குடியிருக்க. ஆனால் நாம் நம்முடைய வீடுகளிலே நீ சந்தோஷமாய் குடியிருக்கிறோம் என்று சொன்னால் அவர் என்ன செய்தார் தெரியுமா? தலை சாக்கி இடமின்றி தவித்தார். எப்பொழுது தலையை சாய்த்தார் என்று சொன்னால் கல்வாரி சிலுவையில்தான். ஆகவே இயேசு தம்முடைய தலையை சாய்த்து ஜீவனை ஒப்புக் கொடுத்தார். அதுவரை அவருக்கு தலை சாய்ப்பதற்கு நேரமே கிடையாது, இடமும் கிடையாது. அந்த விதமான கஷ்டத்தை இயேசு பட்டபடினால்தான் இங்கே நாம் தங்கி நிம்மதியாக இளைப்பார கர்த்தர் இல்லத்தை கொடுத்திருக்கிறார். சரி, பிறப்பிலிருந்து ஆசீர்வதித்தார். வசனத்தை மிக அழகாக சொல்லி கொண்டு வந்தீர்கள். தாயின் கற்பத்திலே தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன் என்று எரேமியா 1 என்னுடைய பேத்தி சொன்ன வார்த்தை. அடுத்து மகள் மகளும் சொல்லும் பொழுது எரேமியா 17 சொல்லும் பொழுது கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையிலே அந்த 8 குறித்து பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவன் பசுமையாகவே இருக்கிற மரத்தை போலிருப்பான் என்று சொன்னார்கள். பசுமையான ஒரு மரம், எவர் கிரீன் என்கிற வார்த்தை நாம் ஆங்கிலத்தில் சொல்ல முடியும். இந்த எவர் கிரீன் என்கிற வார்த்தையினுடைய எபரைய வார்த்தை தான் ஹடாஷா என்பது. ஹடாஷா என்கிற அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் தெரியுமா? என்றும் பசுமை. ஏன் இதை சொல்கிறேன்? எரேமியா செய்த இந்த பிரசங்கம் எஸ்தரை பெற்றெடுத்த பெற்றோருக்கு மிக பிடித்தமான வார்த்தையாக இருந்தது, அவர்களுடைய பெற்றோருக்கும் பிடித்தமான வார்த்தை. ஆகவே எரேமியா சொன்ன வார்த்தை மனதில் பதித்த அவர்கள் பாபிலோன் சிறையிருப்பிலே காணப்படுகிற நாட்களிலே 70 முடிந்தன. அதாவது இந்த எஸ்தருடைய பெற்றோர் காலம் தாமதித்து திருமணம் செய்து அதிக காலம் தாமதித்து தான் குழந்தை பாக்கியத்தை அவர்கள் அடைந்தார்கள். தன்னுடைய வயதான பெற்றோருக்கு பிறந்த குழந்தை எஸ்தர். எஸ்தர் பிறந்த கொஞ்ச காலத்திலே தாயும் மரித்தாயிற்று, தகப்பனும் மரித்தாயிற்று. ஒரு அனாதையைப் போல காணப்பட்டார் எஸ்தர். ஆண்டவர் கைவிடவில்லை. அவளுடைய அண்ணன் முறையாகிய மொர்தெகாயை கொண்டு கர்த்தர் கிரியை செய்தார். எஸ்தர் 2:7 சொல்கிறது, மொர்தெகாய் எஸ்தருக்கு அண்ணன் முறை என்று காட்டப்பட்டிருக்கிறது. தகப்பன் ஸ்தானத்தில் தன் சித்தப்பா பிள்ளையை தங்கச்சியை மொர்தெகாய் வளர்த்தாலும் அவளுக்கு அவன் அண்ணன் தான். ஆனால் தகப்பனும் இல்லை, தாயும் இல்லை. எஸ்தரின் விசுவாசம் ஒரு நாள் குன்றவில்லை. எஸ்தர் என்பது மேதிய பெர்சிய மொழிப்படி வைக்கப்பட்ட பெயர்தானே தவிர அவளுக்கு பைபிளில் சொல்லப்பட்ட பெயர் அச்சாள் என்பது. எஸ்தர் 2:7 சொல்கிறது, எஸ்தர் என்னும் அச்சாளை. அச்சாள் என்கிற தமிழ் வார்த்தை தான் எபிரேய மொழியில் ஹடாஷா என்று சொல்வார்கள். ஹடாஷா எவர் கிரீன், தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. ஆனால் விசுவாசத்தில் வறட்சி வரவில்லை. எஸ்தர் பசுமையாய் காணப்பட்டாள். 2007 என்னுடைய தாயார் மரித்தார்கள். 2014 என் தகப்பன் மரித்தார். இணைஞ்சன பந்துக்கள் கைவிட்டார்கள். யார் கைவிட்டாலும் கூட ஊழியத்திலே கர்த்தரினை இதுவரைக்கும் எவர் கிரீனாக நிறுத்தியிருக்கிறார். என்றும் பசுமை. ஆக மகளும் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது என் கடந்த கால வாழ்க்கை நினைவு கூர்ந்து பார்த்தேன். அதாவது உஷ்டம் வருகிறதை காணாமல் இலை பசுமையாக இருக்கிற வாழ்க்கை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நல்ல ஒரு அருமையான வீட்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆராதிக்கு இந்த ஸ்தலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் என்னுடைய தகப்பன் கொடுத்த சொத்து அல்ல. எதையுமே நான் வாங்க முடியவில்லை, வாங்கும் அவர்கள் அனுமதிக்கவில்லை. சந்தோஷமாக புறப்பட்டு வந்தோம். ஆனால் நம்முடைய பாடுகளை கர்த்தர் பார்த்து இந்த எல்லா காரியத்தையும் ஆஸ்வதித்து கொடுத்தாரே. காரணம் என்ன தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் சொத்துக்களை சம்பாதிக்க, கவனிங்க, நல்ல வீடு கட்ட, சந்தோஷமாக குடியிருக்க, பொருளாதாரம் ஆஸ்வதிக்கப்படுகிறதிலும் கிறிஸ்துவின் சிலுவைப்பாடு அடங்கி இருக்கிறது. வாசிப்போம் 2 Corinthians 8 எடுத்துக் கொள்ளுங்கள். 2 Corinthians 8 எடுத்துக் கொள்ளுங்கள். 8 வருவோம். 8 எடுத்துக்கொள்வோம். 8 வாசிக்கலாமா? 9 வசனத்தை வாசிக்க கேட்போம். 9, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும். ஆண்டவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தாலும் கூட நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள். அவருடைய தரித்திரத்தினால் நாம் ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நமது நிமித்தம் தரித்திரரானார். ஒன்று கவனித்துக் கொள்ளுங்க, நம்முடைய பிறப்பு
வளர்ப்பு சுகமான வாழ்க்கை தங்கு இளைப்பாறுகிற சலம் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவின் சிலுவை பாடு அடங்கி இருக்கிறது. எனவே தான் இந்த பிறந்தநாள் வைபவத்திலே திருவிருந்து ஆராதனை அவசியம் என்று நான் உள்ளத்தில் உணர்த்தப்பட்டபடியினாலே நம்முடைய சபையை இப்படி கூட்டி சேர்ப்பது எனக்கு ஒரு சந்தோஷமாய் காணப்பட்டது. கர்த்தர் மகிமைப்படுவாராக. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31 14 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எரேமியா 31 14 வசனம். ஆசாரியருடைய ஆத்துமாவை கொழுமையான பதார்த்தங்களை பூரிப்பாக்குவேன். கவனிங்க, ஆசாரியன் கொழுமையான பதார்த்தங்களில் பூரிப்பா இருந்தா தான் ஜனங்கள் நன்மையா திருப்தி ஆவார்கள். உங்களுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பதாக கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து ஜபிக்கிறது உண்டு. ஆண்டவர் ஆசாரியனாகி என்னை கொழுமையான பதார்த்தத்தில் நிரப்பும் பொழுதுதான் சபையிலே பிரசங்கிக்கிற நீங்கள் நன்மையால் திருப்தியாக முடிகிறது. ஆகவே தன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக தம்முடைய சரீரத்தை நொறுக்க கொடுத்தார். அவர் சரீரத்தை நாம் நொறுக்கப்பட்டதன் விளைவாகத்தான் அப்பத்தை நாம் பிட்டு சாப்பிடுகின்றோம். திரும்ப சொல்கின்றேன், ஒவ்வொரு முறையும் சத்தியத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது என்னை கத்தர் கொழுமையான பதார்த்தத்தை நிரப்பும் பொழுதுதான் நீங்களும் நன்மையால் திருப்தியாக முடிகிறது. என்னுடைய இந்த 45 காலமாக இருக்கிற ஊழியத்திலே கணக்கற்ற முறை இந்த வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன். கத்தருக்கு மட்டும் மகிமையாக சொல்கிறேன். அநேக முறை தேவாலயங்களில் நான் பிரசங்கிக்க உள்ளே நுழையும் பொழுது பல இடங்களில் நான் செமினாரில் பிரசங்கிக்குள்ளே வரும் பொழுது என் காதுபடவே அங்கே இருக்கிற விசுவாசிகள் சொல்லுவாங்க, எனக்கு நல்ல பிரியாணி தான் அப்படிம்பாங்க. ஏன்னா வந்துட்டார் ஐயா, ஆழமான சத்தியத்தை கொடுப்பார். சும்மா அது வித்தகிட சத்தியத்தை கொடுக்கறது. நான் அமர்ந்திருந்து கர்த்தருடைய சமூகத்தில் கொழுமையான பதார்த்தத்தை பெற்றுக்கொண்டால்தான் நீங்கள் நன்மையால் திருப்தியாக முடியும் என்பதை வழங்கிக் கொள்ளுங்கள். வாசிக்கலாமா இந்த வார்த்தையை? அருமையான பிள்ளைகள், இங்கே கேத்தரின் ஏஞ்சல் பகிர்ந்து கொடுத்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். வாசிப்போம் சங்கீதம் 37 சங்கீதத்திலே 34 வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். 37 சங்கீதம் 34 வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம். உண்மையிலேயே கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய சமுத்திர தரித்திருக்கும் பொழுது நீ பூமியை சுதந்திரிக்கும்படிக்கு அவர் உன்னை உயர்த்துவார். 2009 ஜூலை 10 இந்த இடத்தில் நாங்கள் கரையம் பண்ணி வந்தோம். உண்மையிலேயே இந்த மாதம் 10 கூட 2009 வந்தோம். 2020 முடிந்து விட்டது. 11 கற்றுடை கருவை கூட இருந்து கர்த்தர் படிப்படியாய் இந்த நிலங்களையெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்தார். ஒன்று செய்தோம், கர்த்தருக்கு காத்திருந்தோம். அவர் எங்களோடு கூட இருந்து அவர் வழிநடத்தி எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். ஆகவே கர்த்தருடைய பொறுமை நமக்குள் இருக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம். வாசிக்கலாம் கேட்போமா இந்த வார்த்தையை? வெறுமனே நம் மத்தியில் பகிர்ந்து கொண்டதை நாம் கேட்டோம். ஏசாயா தீர்க்கதரிசி 37 வசனத்தை எனக்கு ஆண்டவர் மிக அழகாக திறப்பின் வாசலில் காத்திருந்த பொழுது கொடுத்தார். என்னுடைய பர்சனல் லைஃபை குறித்து நான் ஜெபிக்கும் பொழுது கத்திரினோடு பேசின வார்த்தை 37 சங்கீதத்திலே இருக்கிறது. 31 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடைகளில் ஒன்று பிசகாது. எத்தனையோ ஊழியங்கள் ஆரம்பத்தில் ஒரு மாதிரி ஆரம்பித்து பிறகு ஒரு மாதிரியை போய் வேற மாதிரி போயிடுது. ஆனால் கத்தர் என்னுடைய ஊழியத்தில் வைத்திருக்கிற பெரிய ஒரு கிருபை என்று தான் சொல்ல வேண்டும். எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, எதற்காக அழைக்கப்பட்டேனோ அந்த இலக்கை சரியாக தொடர்ந்து வர இதுவரை கர்த்தருடைய கிருபை செய்திருக்கிறார். அதுக்கு பிரதானமான காரியம் அவருடைய தெரிந்து கொள்ளுதலும் கிருபையும் தான். ரெண்டாவது, உங்களை போன்று எனக்காக ஒவ்வொரு நாளும் பாரத்தோடு ஜெபிக்கிற ஆத்துமாக்கள் ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கொடுத்திருக்கிறார். அதைத்தான் பாரதி சொல்ல நாம் கேட்டோம். கர்த்தர் நாமத்து நிமித்தம் எல்லாவற்றையும் விட்டு வந்த பொழுது எனக்கு ஆண்டவர் இந்த அருமையான ஊழியத்தில் கணக்கற்ற சகோதரிகளை கொடுத்திருக்கிறார், சகோதரரை கொடுத்திருக்கிறார்,
தேவன் என்னை தன்னுடைய மகனாக பாவிக்கிற பெற்றோர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அநேக பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்பா என்று பாசத்தோடு அழைப்பார்கள். மட்டுமல்ல பேர பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய சாக்கியம் தெரியுமா? ஆகவே இது கர்த்தர் கொடுத்த பெரிய சாக்கியமாய் கருதுகிறேன். தேவன் தாமே இந்த ஊழியத்தை மேன்மேலும் ஆசீர்வதிக்க என்னையும் பலப்படுத்த நீங்கள் பாரத்தோடு ஜெபித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 43 அருமையான தம்பி ஐசக் சொன்ன வசனத்தை நாம் கேட்டோம். 2 வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 2 தண்ணீர்களை கடக்கும் போது உன்னோடு கூட நான் இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது உண்மையில் புரண்டு போவதில்லை. அக்கினியில் நடக்கும் போது வேகாத இருப்பாய். எதுக்கு சொல்ல வருகிறேன்? அவன் தேவனருடைய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. அவன் நடுகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. தானியேல், அனனியா, அசரியா, மீஷாவேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிறோமே இந்த 4 வாலிபர்களும் ஏறத்தாழ 13-14 வயதுக்குள் இருக்கும் பொழுது எருசலேமில் இருந்து அவர்கள் தொண்டு செய்து கொண்டிருந்தார்கள். ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுப்பது, சப்பானிகளை தோளில் சுமந்து வீட்டில் கொண்டு இறக்கிவிட்டு வருவது போன்ற கணக்கற்ற தொண்டுகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய சீஷர்கள் வீதி வீதியாக பிரசங்கம் பண்ணிக்கிட்டு வந்தாங்க. என்ன பிரசங்கம் பண்ணாங்க? அதுதான் ஏசாயா 43 வாசிக்கு கேட்டோமே, அது 2 தண்ணீர்களை கடப்பாய் கூட இருப்பேன், ஆறுகளை கடப்பாய் கூட இருப்பேன், அக்கினில் நடந்தாலும் கூட அது உன்னை பட்சிக்காது, நீ வேகாதிருப்பாய்னு சொன்ன உடனே கவனிங்க, தேவன் அருளிய வேத வார்த்தை இருதயத்தில் அப்படியே பதிந்தது. இப்போ இந்த வாலிபர்களுக்கு 25 வயது தாண்டிட்டாங்க. எங்கே இருக்காங்க? இந்த அனனியா, அசரியா, மேஷாவேல் பாபிலோன் தேசத்தில். யார் முன்னாடி நிற்கிறாங்க? நேபுகாத்நேச்சார் முன்னாடி. அவன் சொல்கிறான், நான் நிறுத்தின பொருசலையை பணிந்து கொள்ளாவிட்டால் சூளையினுடைய உஷ்ணம் 7 என்றான். கத்தருடைய வார்த்தை 3 வாலிபர் இருதயத்தில் இருந்தபடியால் நடையில் ஒன்று பிசகவில்லை. தைரியமாக சொன்னார்கள், நீ அக்கினியில் தூக்கி போட்டு எங்களை வேக வைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் சூளை 7 நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். விடுவிக்காமல் போனாலும் அவரைத்தான் ஆராதிப்போம், சிலையல் என்று சொன்ன பொழுது அவர்கள் 3 தூக்கி போடப்பட்டாங்க அக்கினியில். இயேசு கூட விலாவிக் கொண்டிருந்தார், அக்கினி நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலன் பேரிலே பற்றாது. தேவனுடைய வார்த்தை அவள் இருதயத்தில் இருந்தது, நடைகளில் ஒன்று பிசகவில்லை. ஆகவே எனக்கு ஆண்டவர் என்னுடைய எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்த போதகர் 1985 என் தலையில் கை வச்சு தன் மரணத்துக்கு முன்னாடி என்ன ப்ராஃபஸி கொடுத்தார், 17 பேசினார். அத்தனை தீர்க்க தரிசனமும் அன்றைக்கே சொல்லப்பட்டன, மனதில் பதித்தேன். எத்தனை போராட்டங்கள் வந்தன, என் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் உள்ளத்தில் இருந்தபடியால் கர்த்தர் கிருபையாய் காத்து கொண்டார். பிதா சொன்ன வார்த்தைகளை குமாரன் இருதயத்தில் பதித்தார். கடைசி மூச்சு வரை ஓட்டத்தை வெற்றியாக முடித்து மரணபரியந்தம் கீழ்ப்படிந்திருந்தார். ஆகவே எனக்காய் பாரத்தோடு ஜெபித்துக் கொள்ளுங்கள். மரணபரியந்தம் கீழ்ப்படிந்தவராயிருந்த இயேசு கிறிஸ்து நமக்கு அப்படிப்பட்ட கீழ்ப்படுதலை கொடுத்து அவரை மீதமாய் ஆசீர்வதித்து தமது நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. அருமையான சகோதரி லதா சொன்ன விதமாக, எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்து மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது. என்ன தெரியுமா? லீலி மலர் அப்படித்தான் இருக்கும். சுற்றி முட்கள் இருந்தாலும் கூட, காற்றில் லீலி மலர் ஆடிக்கொண்டிருந்தாலும் அந்த முட்களினால் லீலி மலர் பாதிக்கப்படாது. அடிக்கடி நான் சொல்கிற உதாரணம் அதுதான். லீலி மலராகிய நான் என்னை சுற்றி ஏன் ஆண்டு இத்தனை நெருக்கம், முள்ளை தூக்கி போடும் என்று ஜபித்து விட்டால் முள்ளை கத்தர் எடுத்து விடுவார், நெருக்கங்களை எடுத்து விடுவார். அடுத்த செகண்ட் ஆடோ மாடோ லீலி மலரை மேய்ந்து போட்டுவிடும். ஆக என்னை சுற்றி இருக்கிற நெருக்கங்கள் எனக்கே பாதுகாப்பாக இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறார், நான் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கு லீ என்று சொன்னவர். அடுத்த வசனத்திலே, என்னை நேசிக்கிற பிரியமானவளாகிய நீ முட்களுக்குள்ளே லீலி போல இருக்கிறாய் என்று சொல்லுகின்றார். பல நெருக்கங்களிலும் பிதாவுக்கென்று கனி கொடுத்த இயேசு நம்மையும் பலப்படுத்துவாராக. கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். எல்லாரும் தெய்வ சமூகத்தில் எளிமை நிற்போமா? கண்களை மூடி கர்த்தர் சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். எல்லாரும் ஜபத்தில் இருப்போம். தேங்க்யூ மாஸ்டர். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ப்ரைஸ் தி லார்ட் ஜீசஸ்.
எல்லாரும் ஜெபத்தில் இருப்போம். தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஜீசஸ். அவருடைய பாடுகளையே நினைக்கிறோம் என்று பார்த்தோம். பிறப்பிலும் இரட்சகராக அறிவிக்கப்பட்டார். நாம் சந்தோஷமாய் சுகித்திருக்க தலைசாக்கி இடமின்றி அலைந்தார். நாம் ஐஸ்வர்யவானாக இருக்கும்படிக்கு நமதினம் தரிதிரராய் கர்த்தர் காணப்பட்டார். அவன் தேவனருடைய வேதம் அவன் உள்ளத்தில் இருக்கிறது. நடைகளில் ஒன்று பேசகாதே. அவர் சமூகத்தை நோக்கி நான் பார்க்கிறாமா? எல்லாரும் ஜபத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் கிரியை செய்வாராக. ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயம் ஏறொந்ததோர் காலத்தில் ஆவே கூரை வாழ்ந்தான். மீட்பரோதேர பலத்தால் சத்துருவை வென்றேன். என் பயம் யாவும் நீங்கிற்று இயேசு கை தோக்கினார். மூற்றும் என் உள்ளம் மாறிற்று இயேசனை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் எண்டுமே, காத்திடுவார் எண்டுமே. பிதாவின் அருமையான வேலைக்காக உமக்கு சோத்திரமப்பா. உம்முடைய பாடுகளை மரணத்தை நினைவு கூற திருவிருந்து ஆராதனை கர்த்தர் ஒழுங்குபடுத்தி கொடுத்ததற்காக உமக்கு சோத்திரமப்பா. ஆண்டவரே, அற்பத்தை பிற்கும் பொழுது உம்முடைய சரீரம் பிற்கப்பட்டது நினைவு கூர்ந்த சரீரத்தை புசிக்கும் பொழுதும், திராட்சரசத்தை பருகும் பொழுது, உடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுதும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் திருச்சபை மக்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெயத்தை கட்டிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் சந்தோஷமாக இருப்பதற்கு, நாங்கள் சௌக்கியமாக இருப்பதற்கு, கர்த்தர் கொடுத்த பலத்த ஒரு ஆசீர்வாதத்திற்காக, பெருத்த ஒரு நன்மைக்காக சோத்திரம் அப்பா. இந்த இடத்தில் இருக்கிற எல்லாரையும் தகுதிப்படுத்துவீராக, எல்லாரையும் தகுதிப்படுத்துவீராக. உடைய தெய்வீக நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுக்கிறதற்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வழிநடத்தும் வல்ல பிதாவே, ஆமென்.